திருநெல்வேலி மாவட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் மாரியப்பன் தலைமையில் ஏராளமான நாட்டுப்புற கலைஞர்கள் நாடகம் மற்றும் நாட்டுப்புற மாநில நலச்சங்கம் கௌரவ தலைவர் மாற்று ஊடகம் முனைவர் இரா காளீஸ்வரன் ஆலோசனையின்படி தலைவர் துணைத் தலைவர் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை குழு நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் வில்லிசை கலைஞர்கள் பஞ்சவாத்திய கலைஞர்கள் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்று மேளதாள இசைகள் முழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கோரிக்கை மனுவினை அளித்தனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம திருநெல்வேலி மாவட்ட நாட்டுப்புற கலைஞர் நல முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எங்களோட கோரிக்கை மனுக்களை இன்றைக்கு கொடுக்க வந்திருக்கோம். கோவில் திருவிழா கல்யாண நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சு செய்யும்படி அனுமதிக்கும்படி மாவட்ட தலைவரிடம் நாங்கள் கோரிக்கை மனு வச்சுருக்கோம். அப்புறமேலும் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலமாக எங்களுக்கு ஒரு நலத்திட்டமும் உதவி வழங்கலை. அதனால் இசை கலைஞருக்கு அனைவருக்கும் மாதம் 10,000 ரூபா முடிவு பண்ணி நாங்கள் கோரிக்கை மனு அளிக்க வந்திருக்கிறோம். மாவட்ட தலைவர் எம் மாரியப்பன். திருநெல்வேலி மாவட்ட நாட்டுப்புற கலைஞர் முன்னேற்ற சங்கத்திலிருந்து நாங்கள் மனு கொடுக்க நீங்கள் கலெக்டர். அதாவது எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இப்போ கலை நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல, அது கொடுக்கணும். அடுத்தால ரெண்டு வருஷம் வாழ்வாதாரமே எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏதாவது நிவாரணம் 10,000 கொடுக்கணும். இது வந்து மாற்று ஊடகம் மையத்தோடு இணைக்கப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட என் பேர் துணைத்தலைவர் கிருஷ்ணன். திருநெல்வேலி மாவட்ட மாட்டுப்புற கலைஞர்கள் முன்னேற்ற நலசங்கம். இச்சங்கமானது தமிழ்நாடு ஊடகம் மற்றும் தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் முன்னேற்ற மாநில சங்கத்துடன் இணைந்து செயல்படுகிறது. இதன் வந்து கௌரவ தலைவராக டாக்டர் பேராசிரியர் முனைவர் லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர் இரா காளீஸ்வரன் ஐயா தலைமையின் கீழ் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆலோசனையின் பேரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இச்சங்கத்தின் கோரிக்கையானது மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு கோரிக்கை மனுவை அளிக்க வந்துள்ளோம். கோரிக்கையின் சாராம்சம், இந்த கொரோனா வைரஸின் காரணமாக நடப்பாண்டில் எந்த கலை நிகழ்ச்சிகளும் நகர் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள திருவிழாக்களில் மற்றும் திருமண நிகழ்ச்சிகளில் இங்கே மேல கலைஞர்னாலும் சரி, கலை நிகழ்ச்சி வில் கலைஞர்கள் மகட கலைஞர்கள் அனைத்து கலைஞர்களுக்கும் வேலை இல்லாமல் நாங்கள் மிகவும் வறுமையில் ஆடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் வறுமையின் காரணமாக தங்கள் உங்கள் குடும்பத்தை பராமரிப்பதற்காக அரசு தமிழக அரசிடம் ரூபாய் 10,000 குடும்ப பராமரிப்பு நிதியாக கோரிக்கை மனுவில் இணைத்துள்ளோம். ஓய்வூதிய வயதை ஆண்களுக்கு 50%, பெண்களுக்கு 45% நாங்கள் அந்த கோரிக்கை மனுவில் இணைத்திருக்கிறோம். கலை பண்பாட்டு துறையில் எங்கள் உறுப்பினர்கள் உறுப்பினராக சேருவதற்காகவும் நலவாரிய அட்டையை வாங்குவதற்கும் அந்த ப்ரொசீஜர் அந்த இத ப்ரொசீஜரை எளிமையாக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஐயா மாவட்ட ஆட்சியரிடம் எங்கள் கோரிக்கை மனுவை அளித்து இந்த தருணத்தில் அவர்களிடையே அளிக்க கடமைப்பட்டுள்ளோம், அளிக்க வந்துவிட்டோம். என்னுடைய பேர் பொருளாளர் கே கணபதி வரதன், மீனாட்சிபுரம். திருநெல்வேலி மாவட்டம் நாட்டுப்புற கலைஞர்களின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் வந்து ரெண்டு வருஷ காலமாக கொரோனா காலத்தினால் ரொம்ப நாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டு வருஷ காலமாக எங்களுக்கு தொழில் கிடையாது. அதனால் சங்கத்தின் சார்பாகவும் நான் இல்லிசை பாடகி, எங்களுக்கு எந்த விதமான தொழிலும் இல்லாத காரணத்தினால் மக்களிடத்தில் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நிதி உதவிக்கிறோம். வணக்கம். தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் மாநில மகளிர் அணி தலைவி எம் சங்கரம்மாள் வில்லுப்பாட்டு கலைஞர். அதாவது இந்த கொரோனாவினால ரொம்ப ஏழை எளிய மக்களை கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ எல்லா தமிழக அரசு எல்லாத்துக்கும் தளர்வு கொடுத்துருக்குறாங்க. எங்கள் கலைஞர்களுக்கு கோயில் திருவிழா நடத்த அனுமதி வழங்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.